அந்த மாணவ செல்வர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான அந்த ரிசல்ட், பப்ளிக் எக்ஸாமுக்கான ரிசல்ட் பற்றின ஒரு தகவல் பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த எலெக்ஷன் நடந்தது இல்லையா, பாராளுமன்ற தேர்தல். ஸோ அந்த எலெக்ஷன் அண்ட் கவுண்டிங் இதெல்லாம் இருக்கிறதுனால மேபி வந்து நமக்கு திட்டமிட்டபடி வந்து ரிசல்ட் வருமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தது. இதில் பள்ளிக்கல்வித்துறை வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. 10, 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் தேதி வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டபடி, ஓகேங்களா, எந்தவித மாற்றமும் இன்றி மே 6ஆம் தேதி வந்து 12ஆம் வகுப்புகளுக்கும் 10ஆம் தேதி 10ஆம் வகுப்புக்கு, ஓகேங்களா. ஸோ 6ஆம் தேதி 12வதுக்கு ரிசல்ட் இருக்குது, 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி 10ஆம் வகுப்பு 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசல்ட் இருக்குது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத பள்ளிக்கல்வித்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க, ஓகேவா. ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.